காலாவின் காவலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் செல்வா. குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து 1 கோடி கையெழுத்து இயக்கத்தை திமுக தலைவர் ஸ்டாலின் 2 தினங்களுக்கு முன் ஆரம்பித்தார். திடீரென்று ரஜினிகாந்த் குடியுரிமை திருத்த சட்டத்தையும் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டையும் ஆதரித்து பேட்டி கொடுத்ததோடு மாணவர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார். வழக்கம் போலவே இவரது இந்த பேச்சும் சர்ச்சையை கிளப்பிவிட்டுள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முன்னாள் முதல்வர் கலைஞரின் பேரனும் இன்றைய திமுக தலைவர் ஸ்டாலினின் மகனும் திமுக இளைஞரணி தலைவருமான உதயநிதி நடிகராக இருப்பதால் ரஜினிக்கு அரசியல் தெரியவில்லை, அவர் அரசியலுக்கு வந்தால் அவரது கருத்துக்கு பதில் கூறுகிறேன் என்று எதிர்வினையாற்றியுள்ளார். ரஜினிகாந்த் இன்னமும் கட்சியை ஆரம்பிக்கவும் இல்லை, எந்த ஒரு கட்சியிலும் சேரவும் இல்லை. அப்பொழுது அவர் வெறும் நடிகர் தானா? நடிகரின் வேலை நடிப்பதும், ஏதாவது கட்சி பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டால் போய் நிற்பதும் தானா? கருத்து சொல்வதற்கு நடிகர்களுக்கு தகுதி இல்லையா? நடிகருக்குள்ள எல்லைகளை மீறிவிட்டாரா ரஜினிகாந்த்? அவருக்கு அரசியல் தெரியுமா என்பதே கேள்வியாக்கப்படும் நிலையில், அரசியல் என்றால் என்ன? கட்சி பணியாற்றுவதா, அல்லது கட்சியில் பெரிய பதவியை பெறுவதா, அல்லது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதா? உதயநிதி ஸ்டாலினும் சமீப காலம் வரை ஒரு நடிகராகத்தான் இருந்தார், இப்போதும் நடிகராகத்தான் இருக்கிறார். ரஜினிகாந்த் பல ஆண்டுகளுக்கு முன்பே உதயநிதி ஸ்டாலினின் தாத்தாவான கலைஞரை ஆதரித்தும் ஜெயலலிதாவை கடுமையாக எதிர்த்தும் தேர்தல் நேரத்தில் பேசியதும், குறிப்பாக மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது என்றதும், அந்த வாசகம் சுவரொட்டிகளாக மாநிலம் எங்கும் திமுகவினரால் ஒட்டப்பட்டதும், 1996 நடைபெற்ற அந்த தேர்தலில்தான் திமுக மாபெரும் வெற்றி பெற்றது என்பதும் அரசியல் இல்லையா? கட்சியே ரஜினியுடையதுதான், அவர்தான் தலைவர் என்று மூப்பனார் கூறியதாக சுப வீரபாண்டியன் பேசியது நினைவுக்கு வருகிறது இந்த நேரத்தில். எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பிப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்பே அரசியலில் ஈடுபட்டிருந்தார். அது என்ன மாதிரியான அரசியல் என்றால், தான் சார்ந்துள்ள கட்சிக்கு தன்னால் என்ன நன்மை என்பதை பற்றியே சிந்தித்த அரசியல். மற்றபடி திரைப்படங்களில் மட்டுமே தனது கவனத்தை செலுத்தி வந்தார். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு பதவிக்கு வருவது யார் என்ற போட்டியில் எம்ஜிஆரின் ஆதரவினால்தான் கலைஞர் முதல்வராக முடிந்தது. ஆனால் அவர் எங்கே நமக்கு போட்டியாக வந்து விடுவாரோ என்ற அச்சத்தினால் அவருக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எம்ஜிஆரை அரசியலில் ஈடுபட வைத்தது. இதனால் தொடர்ந்து 12 ஆண்டுகள் திமுக கோட்டையை கோட்டைவிட்டது. உதயநிதி ஸ்டாலினின் தீவிரமான எதிர்வினையின் பயனாக எம்ஜிஆரை போன்றே ரஜினிகாந்தும் அரசியலில் ஈடுபட்டால் வேற என்ன டிஎம்கேவை இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதான்.